ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ ருசி. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே காரசாரமான மொறுமொறு மீன் வறுவல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். மீன் பொறிக்கும் போது எப்போவுமே மீன்லேருந்து மசாலா தனியாக கலந்து வந்துடும். அப்படி மசாலா உதிராமல் ரொம்ப பர்ஃபெக்டான மீன் வறுவல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவல் செய்யறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சாலை மீன் எடுத்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இந்த மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் 2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால தான் மசாலா வந்து மீன்லேருந்து உதிராமல் இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தை வந்து நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க மீனுக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சமையல் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இந்த மசாலாவில் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி வந்து நிறையா மசாலாவில் இருந்துடக்கூடாது, அப்போ மீனில் வந்து ஒட்டாது. கரெக்டான பதத்துக்கு இருக்கிற மாதிரி மசாலா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் வந்து மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மீனுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா வரவணும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையுமே இந்த மசாலாவில் போட்டு வரவ போகிறேன். பாருங்கள், எல்லா மீனையும் போட்டாச்சு. இந்த மசாலாவில் வந்து எல்லா மீன் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மீனை வந்து நம்ம 1/2 அன் அவர் ஆச்சு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலாவில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் மீனில் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் இந்த கலவையை வந்து 1/2 அன் அவர் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் சட்டியை வச்சு ஒவ்வொரு மீனாக பொரிச்சு எடுக்க வேண்டியதான். 1/2 அன் அவர் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், அடுப்பில் சட்டி வச்சாச்சு. தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து நான் ஊற்றிக்கிறேன். மீன் பொரிச்ச எண்ணெய் வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் ரொம்ப எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவையான அளவு ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச மீன் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை போடுங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், மீனெல்லாம் போட்டாச்சு. தீயை வந்து கம்மியாக வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் மீனில் நல்லா வேகும். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சுங்கிறதுனால நான் அந்த மீனை வந்து மறுபக்கம் மாற்றி போடுறேன். இந்த எல்லா மீனையும் மாற்றி போட்டாச்சு. குறைஞ்ச தீயில் வச்சே வேக வைக்கிறேன். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மீன் வெந்ததுக்கப்புறமும் அந்த எண்ணெயை பாருங்கள், மீன் கலர் வந்து மாறவே இல்லை. அந்த மீனில் உள்ள மசாலா எதுவுமே எண்ணெயில் இறங்கலை. எண்ணெய் வந்து நம்ம ஊற்றும் போது எந்த கலர் இருந்துச்சோ அதே கலரில் தான் இருக்குது. நம்ம நார்மலாக மீன் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்பவே கலர் மாறி இருக்கும். இந்த மீனில் உள்ள மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெய் கருகின மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால இந்த எண்ணெய் வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. மசாலா எதுவுமே எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகவே இல்லை, மீன்லேயே எல்லாம் ஊட்டியிருக்கு. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் இப்போ நான் 2வது போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்கனால இதையும் நான் வந்து மாற்றி போடுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரொம்பவே சுவையான காரசாரமான மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு, அது மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாமல் ரொம்ப பர்ஃபெக்டான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே பார்க்க கலர்ஃபுல்லான மீன் வறுவல், ரொம்பவே காரசாரமான மொறுமொறு மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி மீன் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.